Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்றது செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னா இதுல வந்து பால் இருக்கு, எருமை பால், அதாவது ஃபுல் ஃபேட் பால் வந்து எடுத்திருக்கேன். அதுல வந்து 500 ml பால் காய்ச்சி ஆறி இருக்கு. அது கூட வெனிலா எசன்ஸ், நீங்க வெனிலா பீன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். 200 g அளவுக்கு வெள்ளை சர்க்கரை, இது போக க்ரீம் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம பாலை வந்து காய்ச்சி ரெடியூஸ்ட் மில்க் ஆக்கணும், மில்க் மேட் ஆக்கணும். என்கிட்ட மில்க் மேட் இல்லை இப்போதைக்கு, அதனால் நான் இந்த மெத்தடு பண்ணுறேன். உங்ககிட்ட மில்க் மேட் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாலை மறுபடியும் நம்ம சூடு பண்ணலாம். நான் அதில் வந்து 2 tablespoons அளவுக்கு வெனிலா எசன்ஸ் விடுறேன். உங்ககிட்ட பீன், வெனிலா பீன் இருந்துச்சுனாக்கா அது ஒன்று பெரிய பீனாக போட்டுக்கோங்க. இது நல்லா திக்காகி ஒரு மில்க் மேட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கு நம்ம அதில் நல்லா காய்ச்சிக்கலாம். அதை வெனிலா எசன்ஸ் சேர்த்தோடனே நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது நல்லா ரெடியூஸ்டு மில்காக வரணும். வந்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீம், ஒரு மிக்சிங் போல் அண்ட் ஹேண்ட் பிளெண்டர். இது மிக்சிங் போலும் ஹேண்ட் பிளெண்டரும் கண்டிப்பாக நீங்கள் 1 hour ஃப்ரீசரில் வச்சுடுங்க, ரெண்டுமே நல்லா சில்லுன்னு இருக்கணும். இன்றைக்கி நான் இந்த க்ரீம் எடுத்திருக்கேன், ரிச்சஸ் வசிட்டா. இதில் வந்து 34% மேலே ஃபேட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அமுல் க்ரீம், நம்ம ஊர் அமுல் க்ரீமே தாராளமாக போதும். ஸோ அது யூஸ் பண்ணலாம். இதுவும் நல்லா சில்லுன்னு இருக்கணும், ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் நான். ஸோ நல்லா சில்லுன்னு இருக்குது. நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் முன்னாடி எடுத்து வச்சா போதும். ஸோ நம்ம மில்க் மேட் வந்து நல்லா திக்காகி இந்த மாதிரி ரெடியூஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. எனக்கு வந்து 45 minutes ஆச்சு டோட்டலாக, நல்லா சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஆற வச்சுருங்க கம்ப்ளீட்டாக. இதில் நான் வந்து 300 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், இப்போ நான் காமிச்ச க்ரீமை வந்து எடுத்துருக்கேன். அதில் ஒரு நம்ம சில் பண்ணியிருக்க போலில் கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீமை வந்து நம்ம பீட் பண்ண போகிறோம். ஸோ டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மில்க் மேட் இதில் ஆட் பண்ணிப்போம். மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பீட் ஆகிடுச்சு, எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு. ஐஸ்கிரீம் ஊற்றி வைக்கிறதுக்கு நான் ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன், அதில் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதெல்லாம் கிளிங் ரேப் போட்டுருங்க, மேலே வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த ஐஸ்கிரீமில் படுற மாதிரி. ஏன்னா அப்போ தான் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை மூடிட்டு ஒரு 8 hours இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். 8 hoursக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இதிலே தெரியும் உங்களுக்கு, மேலே கிளிங் ரேப் போட்டதுனால அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஐஸ்கிரீம் மேலே போய் விழாது. நான் தனியாக வந்து இந்த மாதிரி போலில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை டிப் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைன்னா நீங்கள் நார்மல் குழி கரண்டி இருக்குல்ல, நம்ம தோசை மாவுலாம் ஊற்றோம் இல்லையா, அந்த கரண்டியில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, எவ்வளோ க்ரீமியாக வந்துருக்குங்க. சூப்பராக க்ரீமியாக நம்ம வீட்டிலே வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஐஸ்கிரீம் பண்ணிட்டோம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ice cream paathaachu tea kudichaachu breakfast ready aayiduchu saaptu mudichittu adutha enna panna porren kaamikiren ungalku breakfast la mudichittu ipo naanga enna pannit irukona payanukku vandu konjam science activities irukku ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணிட்டான் பட் ரெண்டு இது நான் மிஸ் பண்ணிட்டேன் மைக் ரீடிங் வேர்ட்ஸ் இருக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் கரெக்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது கூகுள் ஸோ அதில் ஏகப்பட்டது இருக்கும் முன்னெல்லாம் நம்மலாம் வந்து லைப்ரரி போய் புக்ஸ் எடுத்து இன்ஃபர்மேஷன் கரெக்ட் பண்ணுவோம் இப்போ ஈஸியாக இருக்குது பசங்களுக்கு ஸோ அது நான் பண்ணிவிடுவேன் அந்த டைமில் லன்ச்சுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ ஹாலிடேஸ் ஹோம் ஒர்க் வந்து பையன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அட்ட ஸ்ட்ரெச் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உட்கார வச்சு ஒரு டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அப்படி உட்கார வச்சு முடிக்க வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டான்னா முடிஞ்சிருச்சு கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான் இப்போ நான் உங்களுக்கு வந்து அவனோட ட்ராயிங்ஸ் காமிக்கிறேன் எல்லா ட்ராயிங்ஸும் அவன் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவான் அப்படி அப்படியே தூக்கி போட்டுருவான் ரொம்ப எடுத்து வைக்கிற பழக்கம்லாம் அவனுக்கு கிடையாது பட் நான் வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுலாம் எடுத்து இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன் இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எங்கள் நாலு பேரையும் வரைஞ்சிருப்பான் மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு எனக்கும் என் பொண்ணுக்கும் அவனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டிருப்பான் ஸோ இது வந்து ஒரு கேசல் மாதிரி வரைஞ்சிருக்கான் ஃபுல்லாக கலர் பண்ணல அவன் மூடு இருந்தால் தான் கலர் பண்ணுவான் பாதி பிடிக்கலனாக்கா அப்படியே விட்டுட்டு போயிடுவார் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் பண்ணியிருக்கான் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி அவன் கலர் பண்ணது ஸோ அது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் வரைஞ்சது ஸோ அதனால் இந்த கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கூத்தாக இருக்கும் அப்புறமா நான் அவனை வந்து நான் ஆர்ட் கிளாஸ் போட்டேன் அது போட்டதுக்கப்புறமா அந்த ஸ்கெட்ச்சு நல்லா பண்ண ஆரம்பித்தான் அந்த ஷேடிங்லாம் நல்லா கொடுக்க ஆரம்பித்தான் அதில் ஃபஸ்ட்டு அவன் பண்ணது ட்ரெயின் சொல்லிட்டு ஏதோ ட்ரெயின் வரைஞ்சிருக்கான் மவுண்டன்ஸ் பின்னாடி சீனரி மாதிரி அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு வாட்டி ஏதோ ஒரு மால் போய்க்கும்போது அங்கே உள்ளே வந்து பாண்டா வச்சுருந்தாங்க அது என்ன எந்த இடம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதை பார்த்துட்டு வந்த உடனே இதை ட்ரா பண்ணான் அவனுக்கு எப்போ மூடு இருக்கோ அப்போ உடனே அவனுக்கு ட்ரா பண்ணிடணும் மைண்டில் என்ன வச்சுருக்கானோ அது உடனே அவனுக்கு காமிச்சிடணும் அதனால் நான் அப்போல்லாம் அவனை ஃப்ரீயாக விட்டுருவேன் இது இன்னொரு ஃபேமிலி ஃபோட்டோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருப்பான் ரெண்டு பேருக்கும் பேர்லாம் அவனுக்கு தெரிஞ்சு எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் பாருங்கள் இது இன்னொரு சின்ன ஒரு ட்ராயிங் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸ் எப்பயாவது வரைவான் அதில் வரைஞ்சது பட்டர்ஃப்ளை ஸ்னெயில் வரைஞ்சிருக்கான் பாருங்கள் லயன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அனிமல்ஸில் ஸோ இந்த லயன் இதெல்லாம் ரொம்ப முன்னாடி வரைஞ்சது நான் அப்படியே தூக்கி போட்டுருவான் முதல்ல சொன்ன மாதிரி நான் சேவ் பண்ணது இது வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணியிருக்கான் இந்த பிக்சரு ஹோமு இது ஃபர்ஸ்ட் டைம் அவன் பெயிண்ட் பண்ணது ஸோ அந்த பிக்சர் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனே ட்ரா பண்ணி சீனரி கலர் பண்ணது ஆர்ட் கிளாஸ் போக ஆரம்பித்ததுக்கப்புறமா ஷேடிங்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா பண்ணது இதுவும் கொஞ்சம் முன்னாடி எடுத்த பிக்கு 1 இயருக்கு முன்னாடி செஞ்ச ட்ராயிங் இது ஸோ அழகாக நீட்டாக பண்ணியிருப்பான் இது வந்து ட்வின் டவர் கேஎல் டவர் இது என்ன டவர் அது பெட்ரோனாஸ் டவராம் இதெல்லாம் ஆஃபீஸ் டவர் ஓகே மேலே எல்லாமே ஆஃபீஸ் இருக்கும் இங்கே இருக்கிறது ஸோ அதனால அவன் அப்படி வரைஞ்சிருக்கான் லோட்டஸ் வரைஞ்சிருக்கான் பாருங்கள் இது கலர் ஷேடிங் நல்லா கொடுப்பான் அப்புறமா டிராஃபிக் போலீஸ் போலீஸ் மேன் டிராஃபிக் போலீஸ் இது ஒரு ஹவுஸ் எங்களோட வீடு வந்து எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி அவனே வரைஞ்சிருக்கான் ஸோ இது வந்து இன்னொரு பெயிண்டிங் இது வந்து சாண்ட் ஆர்ட் மாலில் போயிருக்கும் போது சாண்ட் ஆர்ட் அங்கே நடந்துட்டு இருந்தது ஸோ அதில் பண்ணது இதுவும் ரொம்ப முன்னாடி அவன் வரைஞ்சது இது என்ன கார்ட்டூன் நேம் தெரில எனக்கு ஓ இது வந்து மிக்கி மவுஸா இது என்னது மிக்கி மவுஸ் கிளப் ஹவுஸ் அந்த கார்ட்டூனோட இது வரைஞ்சிருக்கான் அதுவும் சாண்ட் ஆர்ட் உள்ளது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காட்ஜிலா சரியான காட்ஜிலா பைத்தியம் என் ஹஸ்பண்டும் இவனும் ஏன்னா படம் பார்த்து நான் தூங்கிட்டேன்
எங்கம்மா தலையில இருக்குமா ஓ இப்படியா ஓகே ஓகே எனக்கு எப்படி வைக்கணும் கூட தெரியல சரியான பைத்தியம் பட் இது வரைஞ்சிட்டு அவன் இன்னும் கலர் பண்ணல ஸோ அந்த பிக்சர் இது இதுவும் இன்னொரு ஹவுஸ் அவனும் அவன் தங்கச்சியும் விளையாடுற மாதிரி சீசா இருக்கு ஸ்விங்கு சாரி ஸ்லைடு வந்துருக்கான் என் பொண்ணு இதுவும் காமிச்சிருக்கேன் அவள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கா இல்லம்மா இது என்னது மாது யூனிகார்னா இது சும்மா ஃபிஷ் ஸ்ட்ரிங் ரேன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வரைஞ்சிருக்கான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் வரைஞ்ச டிராயிங்லேயே அழகாக ஸ்கையில் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கான் பாருங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இது இந்த கேன்வாஸ் பாருங்கள் சின்ன டைனோ ஒன்று வரைஞ்சிருக்கான் ரெண்டு வரைஞ்சிருக்கான் பின்னாடி ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஸோ அவன் பண்ண பெயிண்டிங் கேன்வாஸ் இது இன்னொரு கேன்வாஸ் அவன் பண்ணதில் இன்னும் நிறைய இருக்குது இன்னும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த மாதிரி பசங்க வந்து ட்ராயிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள் ரொம்ப சில பசங்களுக்கு தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இன்னொன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஏதோ ஸ்பேஸ் ஸ்டார் வார்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது வரைஞ்சிருக்கான் ரோபோ வரது பிபி 8 சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கான் ஓகே இப்போ டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு லன்ச் பண்ணுற டைம் ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ இப்படி தான் எங்களுக்கு எங்கள் கிச்சன் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த பர்னர்ஸ்லாம் எடுத்து கழுவு போட்டிருந்தேன் ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா புளியோதரை கொஞ்சமாக சிக்கன் இருந்துச்சு அது வந்து நான் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க சாட்டர்டே நாங்கள் மட்டும்தான் ஸோ ஒரே வேலையாக முடிச்சிடலான்னு சொல்லி நான் இன்றைக்கி 1 pot ரைஸும் பெப்பர் சிக்கனும் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் சிக்கனோட போடுறதுக்காக கட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுதான் வெறும் வெங்காயம் மட்டும் தான் போட போகிறோம் இந்த ரெசிபிக்கு தக்காளி கிடையாது கட் பண்ணியாச்சு கருவேப்பிலை இருக்கு இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா நான் வந்து செய்யும் போது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து புளிசோறு புளியோதரை காய்ச்சிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா நிறையா கடுகு போட்டுக்கோங்க கடலை பருப்பு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் அது கூட கருவேப்பிலை இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து என்னோடய மெத்தட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெத்தட் புளியோதரை மிக்ஸ் இருக்குது பட் நான் யூஸ்வலாக இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்யும் போது நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்கள் அத்தன்டிக்கு தேடுறீங்கன்னா அது இது கிடையாது நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அதை நான் புளியை வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன் ஸோ நல்லா ஊறி இருக்கிற நேரம் அதை கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து ஊர் புளி அதனால நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் ஏன்னா புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதில் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு நம்ம இந்த புளியை தனியாக ஊற்றிடலாம் புளி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் அது கூட நான் இன்னொன்று போடுவேன் மல்லித்தூள் மல்லித்தூள் நான் ஒரு 2 teaspoon போடுவேன் ஒரு அளவுக்கு அரிசிக்கு நான் 2 teaspoon மல்லித்தூள் போடுவேன் அப்புறமா உப்பு
ரைஸ்ல ஆல்ரெடி உப்பு போட்டுருக்கேன். இந்த சாஸ்ல வந்து உப்பு போடுவேன். நீங்கள் நிலக்கடலை போடலாம், வேர்க்கடலை இருக்குல்ல அதை கூட ஃபஸ்ட்டு போட்டு தாளிக்கலாம். பட் எனக்கு அது அவ்வளோ பிடிக்காது, ஸோ அதனால் நான் பிளெயினாக தாளிச்சிட்டேன். இது நல்லா வற்றி ஒரு திக்கு பேஸ்டாக புளி காய்ச்சல் மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வத்தி இருக்கு. எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த புளி காய்ச்சல ரைஸோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவாங்க. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா இந்த இது இந்த மிக்சர் அடுப்பில் இருக்கும் போதே ரைஸை போட்டுருவேன். ரைஸ் வந்து ஒன்று நீங்கள் வடிக்கணும், இல்லைனாக்கா ரைஸ் குக்கரில் வைக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். குக்கரில் வச்சிங்கன்னா குழஞ்சி போய் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா ஆற விட்டுருங்க. இதை போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், மிக்ஸ் பண்ணுவேன். ஃபுல்லாக அடுப்பு ஆனில் தான் இருக்கும், பட் சிம்மில் இருக்கும். இது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், பட் நான் வந்து இப்படி தான் செய்வேன். எத்தனை பேர் இப்படி செய்வாங்க எனக்கு தெரியல. நான் யூஸ்வலாக வந்து எங்கள் அம்மா எங்கள் நன்னிமா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புளி காய்ச்சல தனியாக செஞ்சுட்டு ரைஸோடு மிக்ஸ் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா எல்லா ரைஸ்லேயுமே அந்த புளி காய்ச்சல் போய் நல்லா சேர்ந்துடும். ஒரு 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 பாதி ஒயிட்டாகவும் ஒரு பாதி கலராகவும் இருக்காது. கிண்டியாச்சு, இப்போ நல்லா சமம் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2-3 minutes சிம்லே வச்சு அப்படியே வச்சுருங்க. 3 minutes ஆயிடுச்சு. கீழே ஒட்டுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து என்னோடய ஸ்டைல் ஆஃப் புளியோதரை. நான் வந்து யூஸ்வலாக புளி சோறுன்னு தான் சொல்லுவேன். இந்த மெத்தட் வந்து அத்தன்டிக் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சமைச்சிட்ருக்கும் போது வெளியில் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற சத்தம் கேட்டுச்சு. நம்ம ஆள் வந்தாச்சு. சரியான மழை ஊற்றுது, சாறு செம்மையாக அடிக்குது. சென்னையில் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு நீ திட்டாதீங்க, எனக்கு தெரியும் அங்கே கஷ்டம் எப்படி இருக்குன்னு. செம்ம மழை பெய்யுது. மணி இப்போ வந்து 1:15 ஆகுது. திடீர்னு திடீர் இங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகும், அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி. எனக்கு அதனால தான் இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். மழை பார்த்தோன்னே நான் குடுகுடுன்னு ஓடி வந்துடுவேன் மழை எப்படி பெய்யுதுன்னு பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மழை. சென்னையிலையும் நல்லா மழை பெய்யணும்னு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ பேக் டு கிச்சன். ஸோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பண்ணிடலாம். அதுக்கு நான் அதே கடாயை லைட்டாக அலசிட்டு திரும்ப காய வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா கம்மி பண்ணிட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்குது. இது கூட வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லா மசாலாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவு, ஜீரகத்தூள் வந்து 1 teaspoon, காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அது 1 teaspoon, இது வந்து ஃப்ரெஷ்லி கிரவுண்டட் பெப்பர் பொடி அதில் வந்து 1 teaspoon. ஸோ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிம்லேயே வச்சுக்கணும், அடுப்பை கூட்டிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து தண்ணி விடும் கொஞ்ச நேரத்தில். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து 1 medium size பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். யூஸ்வலாக அப்படியே போட்டுருவாங்க, பட் சிக்கன் வந்து சத பீஸ்ன்றது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் பொட்டேட்டோவை வந்து நான் 1-2 whistle வேக வச்சுட்டு அதுக்குள்ள சேர்த்து. என்னடா
chicken oda potato sekkraadu nenipinga usually vandu enga veetla vandu chicken oda potato seithu seivanga pepper chicken pepper mutton ellathukume potato seipanga so ipo vandu nama konjama thanni muttikalam romba dry a irukku moodi potu cook pannalam So, chicken is nalla cook aayidichu na vandu indha mari konjam liquid a irukumbodhu eduthukuren ungalku venna innum nalla dry roast pannalam but enakku idhu podum indha time la neenga uppu kaaram na check panni paathittu adjust pannikonga enakku ellame correct a irukku actually indha recipe la vandu enna na masala vandu dry roast panni fresh a poduvaanga kaanja mulaga mulu melagu seeragam இது லைட்டா dry roast பண்ணிட்டு பவுடர் பண்ணி அத சேப்பாங்க பட் நான் குயிக் வெர்ஷனா எல்லாமே பொடியா போட்டுட்டேன் நான் இன்னும் நாளைக்கு உங்களுக்கு அந்த மெத்தட் செஞ்சு காமிக்கிறேன் சோ என்னோட chicken ரெடி ஆயிடுச்சு கிச்சன் இப்படி தான் இருக்கு சிங்க்ல கொஞ்சம் ஜாமா இருக்கு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு மொத்தமா கழுவிடுவேன் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு புளியோதரை பெப்பர் சிக்கன் சிப்ஸ் அப்புறமா நேத்து வச்ச பீட்ரூட் பொரியல் எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் பெப்பர் சிக்கன் அண்ட் புளியோதரை அது வந்து யூஸ்வலாக வந்து இப்போ புளியோதரைக்கு வந்து பொட்டேட்டோ ரோஸ்ட் அந்த மாதிரி தான் செய்வாங்க பட் எனக்கு இந்த காம்பினேஷன் மட்டன் சுக்கா புளியோதரை லெமன் ரைஸ் இதெல்லாம் அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் அதுவும் ட்ராவலிங் அப்போது எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இலையில வந்து எங்கள் அம்மா சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அப்பா சொல்லும் போது எனக்கு நாக்கெலாம் ஊறுது ஸோ எனக்கு இது எனக்கு இது ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் லன்ச் பிடிக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஸோ இதோட இந்த நான் இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன் திரும்பவும் நான் உங்களை இன்னொரு வ்ளாகில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி பாய்